எல்லா புகழும் இறைவனுக்கு. அஸ்ஸலாமு அலைக்கும். நான் சுல்தானா பர்வீன். சிந்தனைக்காக உங்களோடு சில நிமிடம். கேட்கறதுக்கு ஆளே இல்லை அப்படின்னு இருக்கிறது ஒரு கேட்டகரி. எதுக்கு எடுத்தாலும் யாரோ ஒருத்தர் கேள்வி கேட்டுட்டு ரொம்ப செக்யூர்டாக இருக்கிறதுங்கிறது ஒரு கேட்டகரி. எதுக்கு எடுத்தாலும் ஒருத்தர் க்வெஸ்சன் பண்ணிகிட்டே இருக்காங்க. யாராவது ஒருத்தர் வந்து சாப்பிட்டியா, என்ன பண்ணுற, எங்கே இருக்கு அப்படின்னு கேட்டுகிட்டே இருக்காங்க இல்லையா. இவங்களுக்கு தோணும், யாருமே கேட்காத மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு சொல்லி யாருமே நம்மளை க்வெஸ்சன் பண்ணக்கூடாது. ஆனால் கேட்க யாருமே இல்லாமல் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு தோணும், யாராவது என்ன சாப்பிட்டியான்னு கேட்க மாட்டாங்களா, யாராவது என்கிட்ட அன்பாக பேச மாட்டாங்களா அப்படின்னு தோணும். இவங்களுக்கு அதை பற்றி தோணும், அவங்களுக்கு இதை பற்றி தோணும். இது வந்து மனுஷனோட இயல்பு இல்லையா. அதே மாதிரி தான் இங்கே என்ன நடக்குது. ரெஜினான்னு ஒருத்தி இருக்கா, பஸ்ஸில் வந்துக்கிட்டு இருக்கா. அவளுக்கு ஜூஸ் குடிக்கணும் போல தோணுது. ஸ்டாப்பிங் வந்தோன்னு கீழே இறங்குறா. அவளோட நிறைய கூட்டம் இறங்குது, நிறைய பஸ் ஸ்டாப் வந்து நிறைய கூட்டமாக இருக்குது. இவள் இறங்குறா, அவளுக்கு ஆப்போசிட்டில் ஒரு அம்மா வராங்க. இவள் இறங்கி இவன் நடக்கவும் அந்த அம்மா வந்து இவன் மேலேயே விழுகிறதுக்கு அப்படியே கரெக்டாக இருக்குது டைம். அப்படியே பிடிச்சிடறான், அப்படியே கைத்தாங்களா பிடிச்சிடறா. அந்த அம்மா மயங்கி விழுகிறாங்க. ஒரு 45 வயசு இருக்கும் அவங்களுக்கு. முகம்லாம் அப்படியே வேர்த்துருக்கு, உடம்புலாம் அப்படியே வேர்த்துருக்கு. எல்லோரும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறாங்க. தண்ணியெலாம் தெளித்து ஜூஸ் கடை இருக்குது, ஜூஸ் அந்த கடையோட சேரில் வந்து உட்கார வச்சிடறாங்க. அந்த அம்மாவுக்கு ஃபோன் வந்துக்கிட்டே இருக்குது. அந்த அம்மா கட் பண்ணி கட் பண்ணி விடுது. அடிச்சுக்கிட்டே இருக்குது, ரிங்கு அடிச்சுக்கிட்டே இருக்கும்போது எடுத்து, எதுக்கு எனக்கு கூப்பிட்டே இருக்க, உங்களுக்கு தான் நான் தேவையில்லை இல்லையா, வை வச்சாச்சு. ஓரளவுக்கு ரெஜினாவுக்கு புரியுது. ஏதோ வீட்டில் சண்டை, சண்டையில் நம்ம கோச்சிட்டு வெளில வந்துட்டாங்க. ஆனால் அதுக்கு மேலே கேட்க முடியாது இல்லையா, அது அநாகரிகம். இன்னொருத்தருடைய பர்சனலை நம்ம எதுவுமே கேட்க முடியாது. கொஞ்சம் நாகரிகமாக நடந்துக்கிட்டு ஜூஸ் வாங்குறதுக்காக போகிறான். மறுபடியும் போகையில் கால் வந்துக்கிட்டே இருக்குது. அந்த அம்மா எடுக்கிறாங்க. உங்கள் யாருக்குமே நான் தேவையில்லை, உங்கள் யாருக்குமே என்னோடய மதிப்பு தெரியாது, உங்களுக்கு நான் என்ன தான் வேலை செஞ்சு கொடுத்தாலும் கடைசியில் நான் லாக்கி இல்லாத, எனக்கு ஒன்றுமே தெரியாதுன்னு தான் நீங்கள் எனக்கு பட்டம் கொடுப்பீங்க, வை ஃபோனை வச்சாச்சு. இவங்க எவ்வளோ கோபமாக இருக்காங்கங்கிறது ரெஜினாவுக்கு புரியுது. ஜூஸ் வாங்கிட்டு வந்து நிற்கிறா. அந்த அம்மா கிட்டே கொடுக்கலாம் அப்படின்னு நிற்கிறா. அந்த அம்மா ஜூஸையும் அவளையுமே பார்க்குது. மறுபடியும் ஃபோன் வருது. அந்த பக்கம் சமாதான குரலில் இந்த அம்மாவோட பொண்ணு பேசுகிறான். எங்கம்மா இருக்கு, என்னம்மா இது, எதா இருந்தாலும் வீட்டுக்கு வந்து பேசிக்கலாமா, இப்படி சொல்லாமல் கொள்ளாமல் வெளில போயிட்டேன். ஏம்மா காலையில் நீ மாத்திரை சாப்பிடல, சாப்பாடு சரியாக சாப்பிடல, உனக்கு தான் பிபி சுகர்லாம் இருக்குல்லம்மா, கரெக்டாக நீ டேப்லெட் எடுத்துக்கணும், வீட்டுக்கு வாமா பேசிக்கலாம், என்னை பற்றி யாரும் கவலைப்பட தேவையில்லை, உங்களுக்கெல்லாம் வந்து என்னை பற்றி எந்த கவலையும் இல்லை இல்லையா, இப்போ என்ன நீ கேட்குற, நான் வீட்டை விட்டு வெளில வந்ததுக்கப்புறம் என்ன கேட்குறேன், நான் எங்கேயோ போகிறேன், நான் என்னமோ பண்ணுறேன், நான் வீட்டுக்கு மட்டும் நீ வரமாட்டேன். ஃபோனை கட் பண்ணிட்டேன். ரெஜினா ஓரளவுக்கு அவுட்லைன் கிடச்சிருச்சு. இப்போ இந்த அம்மாவை வந்து எதுக்குமே லாக்கி இல்லைன்னு வீட்டில் சொல்லிட்டாங்க போல. அந்த கோவத்தில் இந்த அம்மா வந்து கோச்சிட்டு வெளில வந்துட்டாங்க. அதான் விஷயம் அப்படிங்கிறது தெரியுது. ஆனால் இன்னுமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இவன் என்ன செய்கிறா, ஜூஸ் அந்த அம்மா கையில் கொடுக்குறா. அந்த அம்மா பார்க்குறாங்க, என்னம்மா இது, என்கிட்ட காசெல்லாம் கிடையாது, நீ பாட்டுக்கு இதெல்லாம் கொடுக்குற, இது எனக்கு காசு இல்லைம்மா அப்படின்னு. அதெல்லாம் வேண்டாம், நானும் ஜூஸ் குடிக்கிறதுக்காக தான் இங்கே வந்தேன், எனக்கு ஒன்று வாங்கிட்டு உங்களுக்கு ஒன்று வாங்கி கொடுக்குறேன், குடிங்கம்மா, உங்களை பார்த்தா தெரியுது நீங்கள் சாப்பிட்லன்னு தெரியுது, ரொம்ப நேரம் அழுதுருக்கீங்க போல், கண்ணெல்லாம் வந்து செவந்திருக்கு, நீங்கள் குடிங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றா. அவங்க ரொம்ப பசியோடு இருந்திருப்பாங்க போல. ஒரே மூச்சில் அந்த ஜூஸை முழுக்க குடிச்சிட்றாங்க. கொஞ்சம் இப்போ நார்மலாகிறாங்க. இப்போ இவன் என்ன பண்ணுறா, பக்கத்து சேரில் உட்காடுறா, ஃபோன் பார்த்துக்கிட்டு இருக்கா. மறுபடியும் இந்த அம்மாவோட ஃபோன் வந்து அடிக்குது. அந்த பக்கம் சமாதானமாக பேசுகிறாங்க, அம்மா வந்துடுமா, நீ இல்லாமல் எனக்கு ஒன்றுமே செய்ய முடியலம்மா, சரிம்மா வீட்டுக்கு வாமா பேசிக்கலாம், அப்பாவை அனுப்பிச்சி விடவா, எங்கே இருக்கேன்னு மட்டும் சொல்லுமா, பக்கத்தில் யாராவது இருந்தால் ஃபோனை கொடுமா, நான் பேசுகிறேம்மா எல்லாம் வந்து சொல்கிறான். இப்போ இந்த அம்மா கொஞ்சம் சாந்தமாக பேசுகிறாங்க. நான்லாம் உங்களுக்கு எவ்வளோ வேலை செஞ்சு கொடுத்தாலும் என்ன தான் பண்ணாலும் கடைசியில் உங்களுக்கு வந்து என்னை பார்த்தா எதுவுமே தெரியாதவ அப்படி தானே உங்களுக்கு தோணும், அது எப்படி எனக்கு எதுவுமே தெரியாது, உன்னை பெத்தது யாரு, இன்றைக்கி நீ ஒரு குழந்தைக்கு வந்து அம்மா ஆகிருக்கு இல்லையா, இவ்வளோ இவ்வளோ விஷயங்களை நான் பார்த்துருக்கேன், எனக்கு எப்படி ஒன்றுமே தெரியாதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க, அதுவும் லாக்கு இல்லாதவன் எப்படி நீ என்னை பார்த்து சொல்லலாம். அதான் நான் வீட்டை விட்டு வெளில வந்துட்டேன். அவள் மறுபடியும் சமாதானமாக பேசுகிறா. இந்த அம்மா வரவே முடியாதுன்னு ஃபஸ்ட்டு சொல்லுது. அப்புறம் என்ன சொல்கிறாங்க, கொஞ்ச நாளில் வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. கொஞ்சம் இறங்கி வராங்க. ரெஜினா அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கா இது எல்லாத்தையும். அந்த பக்கம் அந்த பொண்ணு மறுபடியும் கன்வின்ஸ் பண்ணுறா, அம்மா குழந்தை அழுதுகிட்டே இருக்காமா, எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலம்மா, தயவு செஞ்சு வீட்டுக்கு வாமா அப்படின்னு. சரி கொஞ்ச நேரத்தில் வந்துடுறேன் அப்படின்னு இந்த அம்மா சொல்கிறாங்க. குழந்தை சத்தம், அழுகிற சத்தம் அவங்க கேட்ட உடனே என்னதான் இருந்தாலும் அம்மா இல்லையா, அந்த தாய்மைக்கே உண்டான விஷயம். இந்த அம்மா சொல்கிறாங்க, உடனே வரேம்மா, குழந்தைக்கு இன்றைக்கி தடுப்பூசி போடணும் இல்லையா, நான் வந்துடுறேன். ஆனால் நீங்கள் பேசினதெல்லாம் எனக்கு மனசில் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஒன்றுமே தெரியாதவன் ஒன்றுமே தெரியாதவன்னு சொல்கிறீங்க, எதுக்கு எடுத்தாலும் யாராவது ஒருத்தர் என்னை ஆதிக்கம் பண்ணிகிட்டே இருக்கீங்க, நான் என்ன தான் செய்வேன் அப்படின்னு இந்த அம்மா பேசுகிறாங்க. அவள் அதை கேட்கல. ஆனால் அவள் என்ன சொல்கிறான்னா, வீட்டுக்கு வாமா அப்படிங்கிறத மட்டும்தான் சொல்கிறான். இந்த அம்மா சொல்கிறாங்க, நீ வந்து தடுப்பூசி போடுறதுக்கு வந்து குழந்தைய வந்து ரெடி பண்ணி வை, நான் வந்துடுறேன், இந்த உலகத்தில் காசு மட்டும் முக்கியம் கிடையாது,
மனிதாபிமானம் மிக்க நிறைய மனுஷங்க இந்த உலகத்தில் இருக்க தான் செய்கிறாங்க. இப்போ கூட ஒரு பொண்ணு மயங்கி கீழே விழுக போனேன், அவளே வந்து எல்லாம் செஞ்சு எனக்கு ஜூஸ் எல்லாம் வாங்கி என்னை உட்கார வச்சுருக்கா. ஒரு வார்த்தை பேசுறியா அந்த பொண்ணுகிட்ட, இந்த அம்மா மகக்கிட்ட சொல்கிறாங்க, ரெஜினா கிட்ட பேச சொல்லி. அந்த பொண்ணு சரிங்கிறா, அவள் மக சரிங்கிறா, குடுமா அப்படின்னு சொன்னாலே இந்த அம்மா எந்திரிச்சு போய் ரெஜினா கிட்டே ஃபோனை கொடுக்குறாங்க, என் பொண்ணு உங்ககிட்ட பேசணுங்கிறா, கொஞ்சம் பேசுங்களேன். ரெஜினா ஃபோனை வாங்குறா, யார் என்ன அப்படிங்கிறதுலாம் இப்போது நார்மலாக பேசுவோம் இல்லையா, அதெல்லாம் பேசிக்கிறாங்க. பேசி முடிச்சுட்டு அவள் சொல்கிறா, என் அம்மாவுக்கு ஒன்றுமே தெரியாது. அவன் அப்படி தான் ஆரம்பிக்கிறாள், எப்படி சொல்கிறா, என் அம்மாவுக்கு ஒன்றுமே தெரியாது, அவங்களுக்கு பிபி இருக்குங்க, அவங்களுக்கு சுகர் இருக்குங்க, மாத்திரை சாப்பிடல, காலையில் சாப்பிடல, அதனால தான் மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணுறீங்களா, என் அம்மாவுக்கு கேப் புக் பண்ணி வீட்டுக்கு மட்டும் அனுப்பிச்சி வச்சுருக்கேன், எங்கள் அம்மாவுக்கு நீங்கள் ஏதாவது செலவு பண்ணியிருந்தால் உங்கள் ஜிபே நம்பர் கொடுங்க, நான் பணம் போட்டு விட்டேன். ரெஜினாவுக்கே இப்போ கோபம் வருது, மனிதாபிமானத்துக்கெலாம் இங்கே விலையே கிடையாதுமா, இங்கே காசெல்லாம் கிடையாது, அட்ரஸ் மட்டும் சொல்லி நான் கேப் புக் பண்ணி அனுப்பிச்சி வச்சிட்றேன் அப்படின்னு சொல்லிவிட்டு கட் பண்ணிடுறா அட்ரஸை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு. இப்போ இந்த அம்மா ரொம்ப ஆர்வமாக கேட்குறாங்க, என் பொண்ணு என்னை பற்றி என்ன சொன்னான், அவள் என்ன சொன்னா. அதை ரெஜினா அப்படியே சொல்கிறா, உங்கள் பொண்ணு சொல்கிறா உங்களுக்கு ஒன்றுமே தெரியாதாமே. தலை சூடாகுது இந்த அம்மாவுக்கு, ஏன்னா பிரச்சனையே அதில் தான், இதுதான் என் பிரச்சனையே, எனக்கு ஒன்றுமே தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க. 45 வயசுக்கு மேலே ஆகுது, அது எப்படி எனக்கு ஒன்றுமே தெரியாமல் போகும். இந்த ஒன்றுமே தெரியாது அப்படிங்கிற விஷயத்த சொல்கிற ஆள் தான் மாறுதே ஒளி, இந்த விஷயம் மட்டும் மாறவே மாட்டேங்குது. என் அப்பா சொன்னார் எனக்கு ஒன்றுமே தெரியாதுன்னு, அதுக்கப்புறம் என் கணவர் வந்து சொன்னார் ஒன்றுமே தெரியாது, இப்போ என் மகன் சொல்கிறா 45 வயசு ஆகுது எனக்கு ஒன்றுமே தெரியாதாம்மா, நாளைக்கு என் பேத்தி வந்து இதைத்தானே சொல்லுவா, அது எப்படி எனக்கு ஒன்றுமே தெரியாமல் போகும், இதை சாப்பிடக்கூடாது, இதெல்லாம் உங்களுக்கு சேராது, இந்த நேரத்தில் தான் நீங்கள் சாப்பிடணும், இந்த ட்ரெஸ்ஸை தான் போடணும், இங்கே தான் போகணும், இங்கெல்லாம் போகக்கூடாது, பஸ் ஏறி போகக்கூடாது, கேபில் தான் போகணும், இந்த கடையில் போய் தான் பொருள் வாங்கணும், இந்த கடையில் வாங்கினா உங்களை ஏமாத்திடுவாங்க, எப்போ பாரு இதே தான் என்கிட்ட சொல்லிகிட்டே இருக்காங்க. இதெல்லாம் அவங்க என்ன நினச்சிக்கிறாங்க, அன்பால் சொல்கிறதா நினச்சிக்கிறாங்க. ஆனால் இந்த அன்பு ஒரு கட்டத்துக்கு மேலே ஆதிக்கமாக எனக்கு இப்போ வன்முறையாக தெரியுது. இதெல்லாம் என்கிட்ட சொல்லும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எனக்கு கோபமாக இருக்குது, எல்லாமே நான் பார்த்து பார்த்து செய்கிறேன். கடைசியில் பிரச்சனைன்னு வரும்போது என்னை லாக்கே இல்லைன்னு சொல்லிடுறாங்க, எல்லா பிரச்சனையும் என்னால் தான் சொல்லிடுறாங்க. எப்படிங்க ஒரு மனுஷி தாங்கிறது, அதான் கோச்சிட்டு வெளில வந்துட்டேன், நேற்று கூட அந்த சண்டை தான். ரெஜினா இது எல்லாத்தையும் கேட்டுகிட்டே இருக்கா, அந்த அம்மா ஒட்டு மொத்த ஆதங்கத்தையும் புலம்பி தள்ளிடுறாங்க. உங்களெல்லாம் பார்த்தா எனக்கு எவ்வளோ பொறாமையாக இருக்குது தெரியுமா. அவளோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸை பார்க்குறாங்க, நீட்டாக ஒரு காட்டன் சேரீ கட்டியிருக்கா, கையில் ஒரு ஹேண்ட்பேக், பார்த்தாலே தெரியுதா ஒரு இண்டிபெண்ட் உமன். அவளை க்வெஷ்சன் பண்ண யாருமே இல்லை, அவள் கை நிறைய சம்பாதிக்கிறா, அவள் செலவு பண்ணுறா, அவள் ஜாலியாக இருக்கா. அதை பார்த்தோடனே இந்த அம்மாவுக்கு தெரியுது இந்த மாதிரி வாழணும்னு ஆசையாக இருக்குங்க, சுதந்திரமே இல்லாமல் இருக்கிறது அதை விட ஒரு கொடுமை வேறு எதுவுமே இல்லைங்க. இந்த அம்மா சொல்கிறாங்க, ரெஜினா எதுவுமே பேசலை, அவள் அப்படியே பார்த்துட்டே இருக்கா. கொஞ்ச நேரத்தில் இந்த அம்மா வந்து சுதாரிச்சுக்கிறாங்க, ஐயோ யார் என்னன்னே தெரியல, நம்ம பாட்டுக்கு இவ்வளோ கோபமாக எல்லாத்தையும் நம்ம சொல்லிட்டோம், நம்ம சாரி கேட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேபுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க நேரத்தில் அந்த அம்மா சாரி சொல்கிறாங்க, நான் ஏதோ ஆதங்கம், யார்கிட்ட சொல்கிறது, என்ன பண்ணுறது எதுவுமே எனக்கு தெரியல, எல்லாரும் அன்புங்கிற பேரில் வந்து என்னை டாமினேட் பண்ணுறாங்க, என்னால் முடியல, அதனால தான் நான் உங்ககிட்ட ஏதோ கோபமாக பேசிட்டேன், நீ பண்ண உதவியை நான் மறக்கவே மாட்டேம்மா, கண்டிப்பாக ஒரு நாள் என் வீட்டுக்கு வரணும் சரியா அப்படின்னு இந்த அம்மா சொல்கிறாங்க. கண்டிப்பாக வரேம்மா அப்படின்னு ரெஜினா சொல்கிறேன். கேப் வந்துருச்சு, இப்போ போகிறதுக்கு முன்னாடி ஒரு தடவை இந்த அம்மா தேங்க்ஸ் சொல்கிறாங்க, கையை அப்படியே கூப்பிட்றாங்க, கையை கூப்பி ரொம்ப நன்றிம்மா அப்படின்னு சொல்லும்போது அவள் அப்படியே கையை பிடிச்சிட்றான், ரெஜினா கையை பிடிச்சிட்றான், பிடிச்சிட்டு முத்தம் கொடுக்குறான் அந்த அம்மாவோட கைக்கு. கொடுத்துட்டு அவள் என்ன சொல்கிறான்னா, அம்மா நீங்கள் நினைக்கிற மாதிரி சுதந்திரமாக இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷமான விஷயம்லாம் கிடையாது, இதுவுமே ஓவராக உங்களுக்கு சுதந்திரம் ஓவராக சுதந்திரம் கிடைக்குது அப்படின்னு சொன்னால் திகட்டிடும். சாப்பிட்டியா, எங்கே இருக்க, எத்தனை மணிக்கு வீட்டுக்கு வருவேன், உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்கறதுக்கு ஆள் இல்லாமல் இருக்கிற அநாதைகளுக்கு தான் தெரியும் இந்த சுதந்திரம் அப்படிங்கிறது எவ்வளவு கொடுமையானதுன்னு. நான் போயிட்டு வரேம்மா அவள் சொல்லிட்டு அப்படியே கிளம்பிட்டேன். இந்தம்மா அப்படியே அவள் போகிறதவே பார்க்குறாங்க, உடனே வீட்டுக்கு போகணும்னு இந்த அம்மாவுக்கு தோணுது, கேபுக்குள்ளே ஏறாங்க, உடனே வீட்டுக்கு போயாச்சு, அதோட அந்த கதையை முடிக்கிறாங்க. உண்மையான விஷயம் இல்லையா, நீ இதெல்லாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, நீ எங்கே இருக்க, நீ சாப்பிட்டியாமா, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்கறதுக்கு ஆளே இல்லை அப்படிங்கிறது ரொம்ப கொடுமையான விஷயம். அட் த சேம் டைம் உங்கள் வீட்டில் அம்மா இருக்காங்க இல்லையா, டேக் இட் ஃபார் கிராண்டட் கிடையாதுங்க, அவங்க நமக்காக ஒரு விஷயத்த செய்கிறாங்க, நம்மளை நினச்சிட்டே இருக்காங்க அப்படின்னு சொன்னால்
அவங்கள வந்து நம்ம மட்டம் தட்டி பேசுறது அப்படிங்கிறது அதை விட ஒரு மோசமான செயல் இந்த உலகத்தில் இருக்கவே முடியாது. அவங்க நமக்காக சில வேலைகளை செய்கிறாங்க, நமக்காக நிறைய விஷயங்களை சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காங்கங்கிற அந்த நன்றி உணர்வு எப்போவுமே எனக்கும் உங்களுக்கும் இருந்துக்கிட்டே இருக்கும். இறைவன் வந்து அதை பார்த்துக்கிட்டு இருக்கான் இல்லையா. அம்மாவை விட ஒரு பிளெஸ்ஸிங் வந்து இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. யோசிச்சு பாருங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.